ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஊர் சுற்று சேனல். இன்றைக்கி நம்ம சாப்பிட வந்திருக்க இடம் மதுரை ஆரப்பாளையம் முக்குக்கடை ஃபேமஸான கே சுப்பு ஹோட்டல். இந்த சுப்பு ஹோட்டல் வந்து கேகே நகரில் மூங்கில் கார்டன் ஒன்று புதுசாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மூங்கில் கார்டில் தான் இன்றைக்கி நம்ம டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். சிலோன் புரோட்டா, இங்கே ஃபேமஸான டிஷ் என்னென்னா சிலோன் புரோட்டா. வெங்காய கறின்னு புதுசாக ஒரு ஐட்டம், டிஷ் வெங்காய கறின்னு ஒரு புது ஐட்டம் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். கறி தோசை மூணு டிஷ் மூணு போகிறோம். முக்கியமான மூணு டிஷ் இருக்குங்க. ஒன்று சிலோன் புரோட்டா, ரெண்டு கறி தோசை, மூணாவது வந்து வெங்காய கறி. சிலோன் புரோட்டா, வெங்காய கறி, இன்னொன்று கறி தோசையா. உங்களுக்கு எதுவுமே கிடையாது வருதுங்க. இங்கே ஃபேமஸான டிஷ் கறி தோசை, வெங்காய கறி. வெங்காய கறி புது டிஷ்ங்க, இது நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம். மற்றும் சிலோன் புரோட்டா, இந்த மூணுமே இங்கே ரொம்ப ஃபேமஸான டிஷ். இன்றைக்கி நம்ம இந்த டிஷ்ஷை சாப்பிட்டு ரிவ்யூ கொடுப்போம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது சிலோன் புரோட்டா, கறி தோசை, புளி ஆம்லேட், இது வந்து வெங்காய கறி. இங்கே ஃபேமஸான சிலோன் புரோட்டாவும் கறி தோசையும் வெங்காய கறியும் இங்கே ரொம்ப ஃபேமஸு. ப்ளஸ் சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரெண்டு கிரேவி கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு கிரேவி இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று தலைக்கறி கிரேவி, இன்னொன்று வந்து இங்கே ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய தக்காளி, இது என்ன தக்காளி சிக்கன் கிரேவி. இதில் என்ன ஸ்பெஷல்னா இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணியிருக்கு. இந்த குழந்தைகள் புரோட்டா சாப்பிட விரும்புகிற குழந்தைகளுக்கு ஸ்வீட்னஸ்க்காக இதில் தக்காளி சேர்த்து தக்காளி சிக்கன் கிரேவியாக கொடுத்துருக்காங்க. அது நம்ம இந்த ஸ்பெஷலான விஷயத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு தலைக்கறி கிரேவியை ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் தலைக்கு அனுப்பிடுறாங்களா?
சிலோன் போட்டால் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. தலைக்கறி குருமா வந்து ஆஸ் யூஷுவல் மட்டன் குருமா மாதிரி தான் இருக்குது. சிலோன் புரோட்டா வந்து யூஷுவல் புரோட்டா சாப்பிட்ற மாதிரி ஹாட்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்குது. மட்டன் சிலோன் புரோட்டா, சிக்கன் சிலோன் புரோட்டா, எக் சிலோன் புரோட்டா இந்த மாதிரி மூணு வகை இருக்குது. பிடிச்சது நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ திஸ் இஸ் டொமேட்டோ சிக்கன் ஸ்பெஷல் கிரேவி ஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன்ஸ் ஹூ லைக்ஸ் டு ஈட் புரோட்டா அண்ட் நான் ஸ்பைசி கிரேவி. ஸ்வீட்னஸ் நல்லா ரொம்ப நல்லா தெரியுது, காரமே இல்லை. ஸ்பெஷல் டொமேட்டோ சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னா ஒரு பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்ற மாதிரி நல்ல ஸ்வீட்னஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கிரேவி வந்து சில்ட்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். புரியாமலே இது இங்கே கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது, நல்ல ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக இருக்குது. டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இது மதுரை ஃபேமஸ் கறி தோசை. மற்ற ஹோட்டலில் இருக்க கறி தோசை மாதிரி இல்லாமல் இவங்க வந்து கறி மசாலா வந்து தோசைக்கு மேலே அப்படியே ஒரு லேயர் மாதிரி பண்ணி தோசை மேலே ஒரு லேயர் போட்டு அதை சர்வ் பண்ணிக்கோங்க. நமக்கு பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது. புளி ஆம்லேட் சான்ஸே இல்லைங்க உண்மையிலே. மற்ற கடையில் மோஸ்ட்லி நான் சாப்பிட்ட இடத்துல ட்ரையாக இருக்கும், இங்கே ஏன்னா ட்ரைனஸ் இல்லை. நல்லா ஆயிலியாக ஆயில் கண்டென்ட்டாக ஜூஸியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. புளி ஆம்லேட் கண்டிப்பாக அந்த கடையில் வரப்போ புளி ஆம்லேட் மிஸ் பண்ணாங்க. இந்த டிஷ் இங்கே ஃபேமஸான டிஷ் வெங்காய கறி. நம்ம இப்போ ஊத்தாப்பத்தோடு வெங்காய கறி வச்சு சாப்பிடுவோம். பிளைன் ஊத்தாப்பம், இது வெங்காய கறி. ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்பைஸோட ஊத்தாப்பம், இட்லி இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லி சிக்கன் பாருங்கள், லிட்டில் பிட் ட்ரைனஸ் இருக்குது. இது பார்க்கிங் லாட், பார்க்கிங் ஏரியா பாருங்கள். பைக் மட்டும் பார்க்கிங் பிளேஸ் இருக்குது.